ஒரு புதிய ஏவுகணை சோதனை செய்கிறது மூலமாக வ வடகொரியா மற்ற நாடுகளுக்கு வந்து பதட்டத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம் என்ன மாதிரியான ஏவுகணை சோதனை வந்து வடகொரியா செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசில் ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசில் நியூக்ளியர் வார் ஹெட்டை வந்து சுமந்து போகக்கூடிய மிசிலுக்கு ஏவுகணை சோதனையை வந்து வடகொரியா செஞ்சுருக்காங்க இந்த டெஸ்ட்டை வந்து எப்போ கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க இதற்கான அறிவிப்பை வடகொரியா எப்போ வெளியிட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வடகொரியா பகிரங்கமாக உலகத்துக்கு வந்து அறிவிச்சுங்க இதனால அடைஞ்ச யூஎஸும் சவுத் கொரியாவும் ஜப்பானும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸைஸை வந்து செஞ்சு தங்களோட இராணுவ பலத்தையும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கும் இந்த வடகொரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினாங்க வட கொரியாவோட மிசில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பவர் டெஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லான்ஞ்சு டெஸ்ட்லான்ஞ்ச் வந்து எந்த மிசில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசிலான பியாலஜி ஒன் டூக்கு வந்து செஞ்சுருக்காங்க பவர் டெஸ்ட் வந்து எந்த மிசில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசில் வார் ஹெட் ஆன வாசல்வோன் ராத்திரிக்கு வந்து நார்த் கொரியாவோட மிசில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க கொரிய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலக போருக்கு பின்னாடி தான் வட கொரியா தென்கொரியா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இவங்க வந்து கொரிய போரில் வந்து ஈடுபட்டாங்க ரெண்டு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை வந்து ரெண்டு நாடுகளும் கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ரெண்டு நாடுகளும் வந்து கையெழுத்து போடவே இல்லைங்க அதனால் வந்து ரெண்டு நாட்டில் ஏதாச்சும் ஒரு சோதனை இல்லைனா இந்த மாதிரியான மிலிட்ரி எக்ஸைஸ் நடந்துச்சு அப்படின்னாலே ரெண்டு நாட்டோட இராணுவம் வந்து எப்பவுமே பதட்டமான நிலையில் தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதன் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து ஒரு ஏவுகணை சோதனை செஞ்ச உடனே மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த பதட்டம் வந்து உண்டாயிருக்கு வடகொரியா வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் பீப்பிள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா டிபிஆர்கே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் கிம் ஜாங் உன் தலைமையிலான கிம் வம்சத்தோட சர்வாதிகார ஆட்சியின் கீழே தான் அந்த நாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் தான் வடகொரியா வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அந்த நாடு வந்து தன்னோட ராணுவ பலத்தை வந்து எப்போவுமே அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் எதனால் அந்த நாட்டில் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பஞ்சாயத்து தலைவரான யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து வட வந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுங்க இன்டர்நேஷ்னல் சாங்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க இதனால் வந்து வடகொரியாவுக்கு வந்து ஒரு சில பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருந்தும் எப்படி தன்னோட இராணுவ பலத்தை வந்து வட கொரியா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அண்டை நாடான சீனாவும் ரஷ்யாவும் வந்து செய்கிற உதவியினால்தான் அந்த வடகொரியா வந்து இன்றைய வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே வருது சீனா வந்து வடகொரியாவுக்கு எப்போவுமே பொருளாதார ரீதியான உதவிகளை வந்து செய்யக்கூடிய ஒரு நாடுங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இராணுவ சம்மந்தமான உதவி வந்து செய்யக்கூடிய ஒரு நாடு வடகொரியாவுக்கு தேவைப்படக்கூடிய இராணுவம் சம்பந்தமான உதவிகளை வந்து இந்த ரஷ்யா வந்து செஞ்சுக்கிட்டே வரும் இதனால தான் வடகொரியா வந்து இன்னை வரைக்கும் என்னதான் பொருளாதார ரீதியான பிரச்சனை இருந்தாலும் தன்னோட இராணுவ பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ கடைசியாக இப்போ திரும்பவும் அந்த டெஸ்ட்டை பற்றி பார்த்துருவாங்க வட கொரியாவோட மிசை அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டு விதமான டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து டெஸ்ட் லான்ஜு இன்னொன்று வந்து பவர் டெஸ்ட்டு டெஸ்ட் லான்ஜ் வந்து என்ன மிசில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைலான பியாலஜி ஒன் டூக்கும் பவர் டெஸ்ட் வந்து எந்த மிசில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடஜிக் குரூஸ் மிசில் வார் ஹெடான ஒன் அப்புறம் ராத்திரிக்கு வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க காணொலி பார்த்தவைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்